கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சி சார்பில் அண்மையில் நாகர்கோவில் நகர் முழுவதும் 170 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தார் சாலைகள் அமைக்கப்பட்டது. இன்று நாகர்கோவில் பகுதி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி சந்திப்பில் பெயிண்ட் ஏற்றி வந்த லாரி இந்த சாலையில் வந்தபோது புத்தம் புது சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டு லாரி கவிழ்ந்தது. அருகில் நின்ற ஆட்டோவும் சேதமடைந்தது. இந்த சம்பவம் காலை 9 மணிக்கு நடந்திருந்தால் பள்ளி மாணவியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு இருக்கும். நல்லவேளையாக 11:30 நடந்தது. தரமற்ற சாலையே இந்த விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் தரப்பில் கூறப்படுகிறது.